ஹே சீதா அவர்கள் வந்து சேர்ந்து வாழலாம் அப்படின்னு தூது விட்டு பார்த்திபன் அவர்களுக்கு அவர் ஒற்றை வரல பதில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைகளை இயக்கி தனக்கென தனி இடத்தை பிடிச்சிருக்கிறார் இயக்குனர் பார்த்திபன் இவரது முன்னாள் மனைவி சீதா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருவரும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதற்கப்புறமாக இவங்களுக்கு அபிநயா கீர்த்தனானு இரண்டு பிள்ளைகள் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்து செட்டில் ஆயிட்டாங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிஞ்சிட்டாங்க எனினும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சின்ன திரை சின்ன திரை நடிகர் சதீஷை திருமணம் செய்து கொண்டாங்க சீதா அந்த வாழ்விலும் கசப்பு ஏற்பட அவரையும் பிரிஞ்சுட்டாங்க இது ஒரு புறம் இருக்க வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்களை இயக்குவதில் கவனம் செலுத்தி வந்தார் பார்த்திபன் இந்த நிலையில் மகள் திருமணம் நடந்தபோது பார்த்திபனுடன் சேர்ந்து வாழ சீதா விருப்பம் தெரிவித்ததாக ஒரு தகவல் வந்துச்சு போனது போகட்டும் இருவரும் இனி வாழ்நாள் முழுதும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு கூறிய சீதாவிடம் பார்த்திபன் பிரிந்தது பிரிந்தது தான் இனி ஒட்டி வாழ விருப்பமில்லைன்னு ஒதுக்கிட்டாராம் பார்த்திபன் மீது சீதா அவரை விவாகரத்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அது உண்மையாக இருந்திருந்தால் அவர் வேறு யாரையாவது திருமணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் திருமணம் பண்ணது சீதா தான் ஆனால் அது வதந்தியா இல்லையா அப்படின்றது தெரியல ஆனால் பிரிஞ்சது பிரிஞ்சதா மறுபடியும் வந்து மனது ஒட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்குறாரு உண்மையும் அதுதான் என்னதான் நடக்கப்போகுது எப்படி தான் முடிவெடுக்கப் போகிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்றது தெரியலை ஆக மொத்தத்தில் பார்த்திபன் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது மட்டும் தெரிய வந்திருக்கு நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய வெள்ளை கான் சிம்ல க்ளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை இனேபிள் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்